அதாவது எங்களுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள்ல 95% மேல எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. அதை கண்டு எங்களுடைய எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து அவங்களுடைய அரசியல் பலம் அரசாங்க பலத்தை வச்சு எங்களுக்கு பல சிக்கல்களை இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த தடைக்கருக்கள் இருக்கிறது தான் எங்கள் இயக்கத்தை எங்களுக்கு பெரிய உரம் போட்ட மாதிரி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு, 25 தள்ளி வச்சுருக்காங்க. நிச்சயம் எங்களுக்கு குக்கரசினா கிடைக்க போகுது எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றம். அதனால் என்ன நாங்கள் எங்கள் கேண்டிடேட்லாம் சொன்ன அனௌன்ஸ் பண்ணது அவங்களுக்கு விருப்பப்பட்ட நாளில் நாமினேஷன் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே 26 நாமினேஷன் பண்ண போகிறாங்க. ஒரு வேலைக்கு வேலையே கிடையாதுங்க. அதுக்காக தானே அவங்க அந்த இதை டேட்டா போட்டிருக்காங்க. சொல்கிறேன் விரைவில். இப்போ கூட்டணி வந்து நீங்க எஸ்டிபிஐ கிட்ட இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. வேற யாராவது பேசியிருக்காங்களா? இல்ல கூட்டணி கதவை திறந்து வச்சோம். அதை பெல்லாம் எனக்கு டைலாக் பேச தெரியாது. நாங்க சின்ன கட்சி, உங்களுடைய வார்த்தையில நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற விரலுக்கு ஏற்ற வீக்கமாக சின்ன கட்சிகளோட பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எஸ்டிபிஐ எங்களுக்கு ஏற்கனவே ஆர்கே நகரில் நான் தனியாக நின்றப்போ எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க, அவங்களோட அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சில கட்சிக்கிட்ட பேசினோம், அவங்க நிறைய சீட்டு கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியல. அதனால் அந்த கூட்டணியெல்லாம் முடிவு. அதனால் நாங்கள் எஸ்டிபிஐ கொண்டு தான் எங்களுடைய அலைன்ஸ். இடைத்தேர்தல் 18 18+ பாண்டிச்சேரி 19 நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிட்டு மாபெரும் தொகுதிகள். இப்போ 16 தொகுதி வருது. 16 எங்கள் எம்எல்ஏக்களோட பேசிட்டு இருக்கேன். அதில் விருப்பப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் தான். பொள்ளாச்சி பொள்ளாச்சி தொடர்புல தான் ஒரு பேச்சு வந்தது. அவர் என்ன சொல்றாரு?